வெல்கம் டு ரூபாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் எந்த வளவளப்பு தன்மையும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் அரை கிலோ வெண்டைக்காய் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் அந்த வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து அடிக்கணமான பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வச்சு அதில் அந்த வெண்டைக்காயை வதக்குங்க. ஏன்னா இது நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போகும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெது மெதுவாக தான் அதை வந்து வதக்கணும். ஃப்ளேம் மீடியமில் வச்சு இது மாதிரி ஸ்லோவாக பண்ணி வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா அதோடய வளவளப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ இது மாதிரி இடையில இடையில வந்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு இந்த மாதிரி வெண்டைக்காயை வந்து நல்லா கிண்டி கிண்டி விடுங்க. ஓரளவுக்கு வந்து இப்போ வெண்டைக்காய் வந்து வளவளப்பு தன்மை குறைஞ்சி கொஞ்சம் நல்லா சுருண்டு கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து இதை எடுத்துட்டு இப்போ வேறு ஒரு பேன் வச்சு அதில் தாளிச்சு விட்டுடலாம். அதில் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் கூட கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வெண்டைக்காய் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். அப்படின்னா தான் இது நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வச்சு இப்போ வெங்காயம் கட் பண்ணி வதக்கி வச்சதுக்குள்ள வெண்டைக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, நல்லா வதங்கினதுனால இதோட அளவு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ வெண்டைக்காயை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டதுனால அதுக்கு காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். இந்த பவுடர் போட்டால் கொஞ்சம் கலர் கொடுக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம ஏற்கனவே பாதி வதக்கி வச்சுருக்கோம், அதிலே வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். இப்போ மறுபடி உப்பு இந்த மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சு வேக வச்சாலே போதும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரம் இருந்தால் எடுத்து வச்சு அதில் வந்து இதை வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் வெந்து நல்லா வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்க வேண்டியதாக இருக்குது. இடையிலடையில் இந்த மாதிரி எடுத்து எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க.
இது ஃபுல் ப்ராசஸுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். இல்லைன்னா வெண்டைக்காய் வந்து சீக்கிரமே கரிஞ்சு போயிடும். பக்கத்தில் இருந்து இது அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ மறுபடியும் எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா வெண்டைக்காய் வந்து சுருண்டு வந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் போதும், நான் இதோட வதக்கி இறக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா வதக்குனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து வளவளப்பு சுத்தமாக இல்லாமல் நல்லா கிறிஸ்பியானதாக கிடைக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு இதை வந்து இறக்கிடலாம். அதோட வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். இது வந்து எல்லா ரைஸுக்குமே வந்து ஒரு சூட்டபிளான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப்